கடிச்சீங்க, மருந்து பூச்சி வரட்டி, மூலிகை பூச்சி வரட்டி, மளிகை பூச்சி அடிங்க. எத்தனை ஏக்கர் கடிச்சீங்க? மளிகை பூச்சி அரை ஏக்கர். அரை ஏக்கர் எத்தனை டேங்க் கடிச்சீங்க? மொத்தம் அரை ஏக்கருக்கு வந்து அஞ்சு டேங்க் கடிச்சிருக்கு. அஞ்சு டேங்க் என்ன? ஆறு டேங்க் மூலிமா அடிப்பேன். நான் வந்து அஞ்சு டேங்க் அடிச்சுட்டேன். பெரிய செடி எப்படி மருந்து காருங்க? பூச்சி வரட்டி வந்து எப்படி கலந்துருச்சிங்க? கலந்தா சார், கோமியம் வேப்பண்ணை வந்து 200 கிராம் பாக்கெட்டாக ஊற்றி, கேனுக்கு வந்து 350 மில்லி 400 மில்லி அளவு ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். 400 மில்லி கேனுக்கு வந்து ஊற்றி அப்படியே அடித்தேன் சார். 3 நாளே வந்து அந்த சொறி சொறி மல்லிகை பூக்கு வந்து சொறி, ரெண்டாவது ஏலத்தின் குழு வந்து இந்த கொம்பு மாதிரி முளைச்சிக்கும், அந்த குழு வந்து உடனே இலை நாளில் வந்து அது தெரியலை. ரெண்டாவது இலை பேனு, இலையை வந்து சுருக்கி பின்னாடி பார்த்து மட்டும் வெள்ளையாடுறது மூச்சு இருக்கும். அந்த பூச்சியும் ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா அந்த ரெண்டாவது கட்டம் செடி தாக்கணும்னா அது வந்து முக்கியமானது வந்து இலை பேனு வந்து கண்டிப்பாக வந்து பூச்சி அடிக்கும். அந்த கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து டார்ஜானு அல்டாப்பு இந்த என்னமோ ஒரு புல் மருந்துன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது கொடுத்தாலுமே வந்து எப்படியும் 3 நாளைக்கு மாற்றம் தெரியும். ரெண்டாவது திருப்பி விடுங்க. இது வந்து அந்த மாதிரி தெரியல, ஓரளவு பரவாயில்ல. பூ தெளிவாக எடுக்கிறதையுமே கடைக்கு வந்து நம்பர் 1 பூவை வந்து இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லாபம்? 1500 லாபம் சார். அதாவது 5 கேனுக்கு வந்து 250 ரூபா 800 ரூபா மருந்து வரும். மருந்து வரும் எப்படியும் பூ எடுக்கணும்னா 2 தடவை வந்து நம்ம அடிக்க வேண்டும். அடிக்க வந்து எடுத்து போயிருக்கு வந்து மொத்தம் வந்து தலைக்கு ஒரு மருந்து அடிப்போம், மோனோசில்லு கலப்பரு. ரெண்டாவது வந்து டார்ஜான் புழுக்கு ஒரு மருந்து, சுரிக்கு ஒரு மருந்து சேர்ந்து ஒன்று. ரெண்டாவது வந்து காம்பு நிலக்கும் பரவட்டு. இது வந்து எல்லாமே வந்து இது வந்து கற்பச்சு. அப்போ இந்த இத்தனை வகையான பூச்சி தாக்குதல் இருந்து காட்டுது அந்த மாதிரி இருக்குது. சுரியிலேருந்து பூ வந்து பூச்சிலேருந்து எல்லாமே வந்து எல்லாமே காட்டு. இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து 1500 உங்களுக்கு மிச்சமாகும். ஆ, மிச்சமாகுது. அப்போ ஒரு வார மாதத்துக்கு வந்து 6000 உங்களுக்கு மிச்சமாகும். தளவுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து வந்து தளவுக்கு வேறு மருந்து அடிச்சிட்டாங்க. கடையில் வந்து தளவுக்கு வாங்கணும். இப்போ வந்து தயார் பண்ணி அதுக்கிட்டே இப்போ மரம் தயாரிச்சு.